எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளிகளையும் கல்லூரிகளையும் திறக்கிற வேண்டிய இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி காலையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் மருத்துவத்துறையைச் சேர்ந்த திரு ராதாகிருஷ்ணன் அவரும் சேர்ந்து ஒரு சில டிஸ்கஷன் பண்ண போகிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா காலத்தில் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் திறக்க போகிற ஒன்றாம் தேதியிலிருந்து இதில் மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில நன்மைகள் தீமைகள் என்னென்ன இருக்குது, இது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும், அதை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. இந்த கொரோனாவோட மூணாவது அலை பார்த்திங்கன்னா கேரளாவில் அதிகமாகிட்டே தான் இருக்குது. இந்த அதிகமானதுனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் முழு ஊரடங்கு வச்சாங்க. அந்த முழு ஊரடங்களை திருப்தி அளிக்கலை அப்படின்றதுனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போது கேரளாவில் இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தியிருக்காங்க. அதாவது கேரளாவில் கடந்த சில நாட்களாக பார்த்திங்கன்னா 30,000 மேற்பட்ட கொரோனா பாதிப்பு அதிகமாகிட்டே இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தியிருக்காங்க. இந்த இரவு நேர ஊரடங்கும் போது மக்கள் யாருமே இரவு 10 மேலே இருந்து காலையில் 6 வரைக்கும் பொதுமக்கள் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு அறிவுறுத்தல் போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா, மருத்துவர்கள், காவல்துறையினர், செவிலியர்கள் இவங்க மட்டும் இரவு நேரங்களில் அந்த பணிகளில் அனுமதிக்கப்படுவாங்க அப்படின்னும், மற்ற நேரங்களில் யாருமே வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, வந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. மேலும் இரவு 10 மேலே யாருமே கடைகளையும் திறந்து வைக்கக்கூடாது, சாலைகளையும் நடமாடக்கூடாது அப்படின்னு கேரளாவில் இதை அறிவிச்சிருக்காங்க. இதை வந்து கேரளாவில் அமல்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம அலட்சியமாக விடக்கூடாது. ஏன்னா கொரோனா முதல் அலை பார்த்திங்கன்னா கேரளாவில் தான் அதிகமாக இருந்தது முதல்ல. அதுக்கப்புறம் படிப்படியாக தான் முன்னேறிச்சு. எங்கே முன்னேறிச்சு பார்த்திங்கன்னா, முதல்ல அடுத்து தமிழ்நாட்டுக்கு தான் வந்தது பாதிப்பு, ஓகேங்களா. அதனால் தமிழக முதல்வர் இன்றைக்கி நடத்தப்போகிற இந்த ஆலோசனையில் பள்ளிகளையும் கல்லூரிகளையும் திறக்கலாமா வேணாமா அப்படின்ற அந்த டிஸ்கஷனும் பண்ண போகிறாரு அப்படின்ற அந்த இன்ஃபர்மேஷனே வெளியாக இருக்குது. இந்த வீடியோ நிறைய பேர் நம்ம வந்தாங்க. இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, கேரளாவில் நடக்க போகிற இந்த முழு ஊரடங்கு அதை பற்றி தான் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் தமிழக முதலமைச்சர் ஒரு சில டிஸ்கஷன் பண்ண போகிறாரு, அதை பற்றி சொல்லியிருக்கோம். அது என்ன டிஸ்கஷன் பண்ணுறாருன்றதை இன்றைக்கி ஈவினிங் வீடியோவில் போடுறோம். அது வரைக்கும் எங்கள் சேனலில் தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.